In Puducherry, we have three positive COVID patients, all of which are in IGMCRI. The five patients which have been negative have been sent on quarantine and they have recovered and they are in hale and hearty as on date. The good thing is in Puducherry we have been doing some social distancing, though crowds on the road of late is increasing. People need to be very, very careful that they maintain social distance so that all the good work that we have done till date is not frittered away. Arogya Setu is an app which I would request the public to download in large numbers because it tells us who is the person who we are in contact, who could have SARI or ILI-like symptoms. That is tracked by our IDSP team, and those people are virtually surveyed regularly. Our survey in the various HWCs has been, in Puducherry, has been more than 11 lakhs, which is a very good number. And because of this constant survey, we do not see the spread of the infection in Puducherry. Thank you. வணக்கம். எங்களுடைய சுகாதார செயலாளர் கூறிய மாதிரி புதுவை மாவட்டத்தில் மூன்று பாசிட்டிவ் கேஸ்கள் இப்போது இருக்கிறது. மற்ற ஐந்தும் வந்து குணமாகி வீட்டுக்கு சென்று விட்டன. இப்போது இதுவரை நம்ம வந்து புதுவை மாநிலத்தில் வந்து 2014 டெஸ்ட்டுகள் செய்திருக்கிறோம். இதில் வந்து அந்த 7 டெஸ்ட்டு மட்டும்தான் பாசிட்டிவ் இருக்குது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நேற்று வந்து முதலமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் பிரைம் மினிஸ்டர்ஸ் வானொலி காட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அப்போது முதலமைச்சர் அவர்கள் பேசினார்கள். அவர் வந்து புதுவையில் உள்ள நோய் எப்படி இப்போது நிலைமைகள் எப்படி இருக்கிறது, அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நம்ம என்னென்னலாம் செய்து கொண்டு இருக்கிறோம், அதில் நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, முக்கியமாக இந்த N95 பிபி மற்றும் இந்த ஆர்டிபிசிஆர் கட்டுகள் இன்னும் அதிகமான அளவில் எங்களுக்கு தேவை என்றதும், மற்றும் வந்து சிவில் சப்ளைஸ் மற்றும் காவல்துறை மற்ற துறைகள்லாம் என்னென்ன பணிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பது பற்றியும், அடுத்தது இந்த லாக்டவுன் வந்து ரிலீஸ் ஆகும்போது அது வந்து இந்த தொழிற்சாலைகள் மற்றும் வந்து வணிகம் பாதிக்காத அளவுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் என்ற வழிகாட்டுதல் படியும் வந்து முதலமைச்சர் அவர்கள் நேற்று வந்து விரிவாக வந்து பிரதமரின் ஆலோசனை நடத்தினார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது நேற்று மாலை வந்து பிரதம மந்திரியின் அலுவலகத்திலிருந்து பிரைவேட் செக்ரட்டரி அவர்கள் எனக்கு ஃபோன் செய்து பிரதம மந்திரியின் சார்பாக இங்கே வேலை செய்யும் அனைத்து சுகாதார ஊழியர்களும் வாழ்த்துக்களையும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு அவர்கள், நாம் வந்து முக்கியமாக லாக்டவுன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், சுகாதார பணியாளர்கள் வந்து பொதுமக்களிடத்திலேயே உள்ள சில பிரச்சனைகள் இருப்பதை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அதுக்கப்புறம் ஆர்டினன்ஸ் ஆக்ட் அவளை பாதுகாப்புக்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது, அதை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அப்புறம் வந்து இந்த நேஷனல் ஹெல்த் மிஷன் ஒர்க் வந்து ரெகுலராக நடக்கிறதா, அது வந்து எந்த தடையும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறதா, அது இல்லாமல் மக்களுடைய அத்தியாவசியம் ஏதாவது வந்து சாதாரணமான இந்த வெளிப்புற சிகிச்சைகள் மற்றும் தீவிர சிகிச்சைகள் எல்லா அரசு மனத்திலும் நடந்து வருகிறதா ஆகிய பற்றி அவர்கள் விசாரித்தார்கள். அதற்குரிய பதில்களை நான் அவர்களுக்கு கூறிவிட்டேன். அது வந்து அது ஒரு முக்கியமான நிகழ்வாக நேற்று இருந்தது. அடுத்த கட்டமாக அறுவடை வீடு டெக்னிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு ரோபோ மிஷினை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அது வந்து எப்படி வந்து நோயாளிகள் தூரத்திலிருந்து அவர்களை வந்து அந்த ரோபோ கிட்டே அருகிலே சென்று அவருக்கு அந்த சானிடைசர் வழங்குவது, அவர்களுடைய டெம்பரேச்சரை ரெஜிஸ்டர் பண்ணுவது, அவர்களுக்கு மாத்திரை வழங்குவது, அடுத்து அவருடைய சந்தேகங்களுக்கு வந்து கேள்விக்கு வீடியோ மூலம் கேள்விக்கு பதிலளிப்பது ஆகியவற்றை வந்து அவர்கள் எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தினார்கள். அப்போது அவரிடம் நாங்கள் கூறினோம், எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் செயலாளர் அவர்களும் அதை மீண்டும் ஒரு தடவை பார்வையிட்டு அது வந்து பயன்பாட்டுக்கு வரும் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டால் நாங்கள் அதை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னோம். அவங்களுக்கு 2-1 நாட்களிலே வந்து அந்த ரோபோவை வந்து இங்கே டொனேட் பண்ணுவதற்காக தேதி கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைய முக்கிய செய்தி.